ராஷ்மிகா ராஷ்மிகாவா ராஷ்மிகாவா வாரிசு ராஷ்மிகாவா புஷ்பா ராஷ்மிகாவா அதே ராஷ்மிகா தான் இந்த ராஷ்மிகாவை வச்சு இப்போ கடந்த சில தினங்களாகவே சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய ஒரு வீடியோ அந்த வீடியோவை பார்த்தவங்களுக்கு இது ராஷ்மிகா மாதிரி இல்லையே இல்லை இல்லை இது ராஷ்மிகா இருக்க வாய்ப்பே இல்லை இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க உண்மையிலேயே அது ராஷ்மிகா கிடையாது வேறொரு நடிகை ஆனால் எப்படி அப்போ ராஷ்மிகாவினுடைய பெயர் போட்டு அவங்களுடைய முகம் பாவனை மாதிரியே வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி இருப்பது தான் டீப் ஃபேக் இந்த டீப் ஃபேக்கால் இன்றைக்கி ராஷ்மிகா நாளைக்கு நம்ம குடும்பத்தில் யாரோ ஒரு நபர் இல்லை அரசியல் தலைவர்கள் செத்துப்போன நம்ம குடும்பத்தில் யாராவது ஒரு நபர் இப்படின்னு சொல்லி இப்படி பல நேரங்களிலும் இந்த டீப் ஃபேக் அப்படிங்கிறது நம்முடைய சோஷியல் லைஃப்பில் ஒரு பெரிய இடியா வந்து இறங்கலான்னு சொல்கிறாங்க அது என்ன விவரம் அப்படின்னா படிப்பதற்கும் பார்ப்பதற்கும் தெரிந்து கொள்வதற்கும் இந்த ஒரு வீடியோ பயனுள்ளதாக இருக்க போகுது அன்பு தமிழ் தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் இப்போ நம்ம பேச போகிறது கம்ப்யூட்டர் பேஸ்ட் இல்லாட்டி இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜி பற்றியான ஒரு உண்மைதான் ஸோ இதே மாதிரி டெக்னாலஜியில் எனக்கு ஒரு ஜாப் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ராஜலக்ஷ்மி யடிவாஸை காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய தேவை என்ன நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க பத்து தான் படிச்சிருக்கேன் ப்ளஸ் டூ தான் படிச்சிருக்கேன் இல்லை இந்த டிகிரி படிச்சிருக்கேன் நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக மாற முடியுமா அப்படிங்கிற கேள்வி எல்லாமே கூப்பிட்டு கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் அப்படி தெரிந்து கொண்ட பிறகு ராஜலக்ஷ்மி ஐடிவசில் நீங்கள் என்ன செய்யலாம் உங்களை இணைத்துக்கொள்ளலாம் ராஜலட்சுமி யூடியோஸ் அப்படின்னு சொல்லும்போது நானூறு பிளஸ் ரிக்ரூட்மெண்ட் நிறுவனங்கள் கூட டைப்பாக இருக்கிறவங்க அது மட்டும் இல்லாமல் நாற்பது பிளஸ் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் அப்படிங்கிறவங்க ராஜலட்சுமி யுடியோஸில் வேலை பார்க்குறாங்க எண்ணூறுக்கும் அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க இப்போ படிச்சுட்டு இருக்காங்க தமிழ் ஆங்கிலம் இரண்டுலையுமே உங்களால் என்ன படிக்க முடியும் இந்த கோர்சஸ் அப்படிங்கிறத படிக்க முடியும் கோர்சஸ் அப்படிங்கிறது ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இருக்கட்டும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆகியிருக்கட்டும் இல்லை ஜாவா இருக்கட்டும் பைத்தனாக இருக்கட்டும் இப்படிங்கிற கம்ப்ளீட்டான பேக்கேஜஸ் நீங்கள் எங்கேருந்து படிக்கலாம் ராஜலட்சுமி யடியூஸ்லேருந்து படிக்கணும் வீக்கெண்ட் கிளாஸஸ் இருக்கு லைவ் ஆன்லைன் கிளாஸஸ் அப்படிங்கிறது இருக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க உங்களுடைய ரெசியூம் இருந்து அடுத்ததாக இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் வரை எப்படி ஒரு இன்டர்வியூ நம்ம அட்டன் பண்ணலாம் கிராக் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான மார்க்கெட் டிமாண்டட் கோர்சஸ் கொடுக்குறாங்க ராஜலட்சுமி டியோஸ் ஸோ நீங்க உங்களுடைய தேவை நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக மாறணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்கிற காண்டாக்ட் நம்பரை கூப்பிட்டு கால் பண்ணி உங்களுக்கான கேள்விகள் பதில்கள் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இது எல்லாத்தையுமே கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் ஸோ ராஷ்மிகாவை பற்றி பேசும்போது அவங்க ஒரு செலிபிரிட்டி அந்த செலிபிரிட்டியை ரொம்ப பெரிய அளவில் தவறாக சித்தரிச்சிட்டாங்க என்பது தான் இப்போ சோஷியல் மீடியாவில் இருக்காங்க ஈவன் ராஷ்மிகாவே வந்து அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்துலயும் இன்ஸ்டாகிராம் பக்கத்துலயும் என்னை பத்தி இப்படி ஒரு வீடியோ ஃபேக்கான வீடியோ வெளியாகி இருக்கிறது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இதே மாதிரியான டெக்னாலஜியை வரும் காலத்துல நிறைய பேர் பயன்படுத்தி நிறைய பேருடைய மனசு கஷ்டப்படுவதற்கு காரணமாக மாறிவிடலாம் இதுக்கு நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு பெரிய எச்சரிக்கை நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் அப்படின்னு சொல்லி கோரியிருக்காங்க அவங்க கோரியிருந்த நாள் இந்த வீடியோ நான் போடல ஆக்சுவலா இந்த வீடியோ நம்முடைய ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதை பற்றி நிறையவே ஈவன் ஒரு ப்ளேலிஸ்ட்டை நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்ன அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய டெக்னாலஜி என்ன எத்தனை வகைப்படும் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் டீப் லேர்னிங்னா என்ன நியூரல் நெட்ஒர்க்னா என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நம்ம பழைய வீடியோக்களை பார்க்காத டிபி ட்ரூப்ஸ் தயவு செஞ்சு அதை ஒன்று பார்த்துட்டு வந்துருங்க ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இப்போது ராஷ்மிகாவினுடைய வீடியோ அப்படின்னு சித்தரித்து வெளியிடப்பட்ட வீடியோ ஒரு டீப் ஃபேக் அப்படின்னு சொல்கிறாங்க டீப் லேர்னிங் ப்ளஸ் ஃபேக் இது ரெண்டையும் சேர்த்து வரும்போதுதான் இந்த டீப் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இல்லாட்டி ஒரு மீடியா வெளியில வருது இதை எதர் நான் சொல்லிட்டேனே ஆடியோ வடிவிலா இருக்கலாம் இல்லாட்டி வீடியோ வடிவுலா இருக்கலாம் விக்கி மாதிரியே பேசக்கூடிய நபர்கள் இதை மிமிக்ரின்னு நம்ம ஒரு காலத்தில் சொல்லிட்டு இருந்தோம் அது ஒரு மனிதன் இன்னொருத்தர் வேற ஒரு வாய்ஸில் சொன்னார்னா மிமிக்ரி பண்ணுறாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் ஆனால் இதை டெக்னாலஜி பண்ணும்போது ஆடியோ வடிவில் விக்கி மாதிரியே பேசக்கூடிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாதிரியே பேசக்கூடிய ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் மாதிரியே பேசக்கூடிய இப்படின்னு சொல்கிற யாராவது ஒரு நபர் ஏன் உங்களுடைய வீட்டில் உங்களுடைய குழந்தை பேசுகிற மாதிரியே பேசி உங்கள் யாராவது ஃபோன் பண்ணுனா ஐயையோ என் குழந்தை அப்படின்னு சொல்லி பதர்வுமா பதற மாட்டோமா அப்ப இப்படி உருவாக்கக்கூடிய ஆடியோ உருவாக்கக்கூடிய டெக்னாலஜி தான் டீப் அப்படின்னு சொல்றாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இது ரொம்ப முக்கியமான ஒரு கோர் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம் பிஹைண்ட் த டீப் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அதுல இருப்பது நியூரல் நெட்ஒர்க் தான் ஸ்பெசிஃபிக்கலி ஜெனரேட்டிவ் அட்வர்சரியல் நெட்வொர்க் ஜிஏஎன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஜெனரேட்டிவ் அட்வர்சரியல் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லும்போது இதை இரண்டா நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம் ஒரு ஜெனரேட்டர் ஒன்று டிஸ்கிரிமினேட்டர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ த ஜெனரேட்டர் தி டிஸ்கிரிமினேட்டர் இவங்க இரண்டு பேருக்கும் இடையே நடக்கக்கூடிய சண்டையில் உருவாகக்கூடிய ஒரு அவுட்புட்டு தான் இந்த டீப் ஃபேக் வீடியோஸ் இல்லனா ஆடியோஸ் இங்கே ஜெனரேட்டர் அப்படின்னு சொன்னோம் பாருங்கள் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் லேக்ஸ் கணக்கில் ஃபோட்டா இல்லாட்டி ஜிகா பைட் அளவுக்கான டேட்டா நம்ம எல்லாேருமே இருக்கும் நாம் இப்போ ஒரு வீடியோவை பதிவு பண்ணுறோம் ஒரு ஆடியோவை பதிவு பண்ணுறோம் நம்முடைய ஃபோட்டோ ஃபேமிலி ஃபோட்டோவை பதிவு பண்ணுறோன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பொறுத்த வரைக்கும் இது இந்த வீடியோ இந்த ஆடியோ இது எல்லாமே அவங்களுடைய டேட்டா செட்டு தான் ஸோ இதெல்லாம் லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்போ இந்த ஜெனரேட்டர் என்ன செய்யும்னா ஒரு பத்து வீடியோவை எடுத்து இல்லாட்டி என்னையே மாதிரி பத்து புகைப்படங்களை எடுத்து அந்த பத்து புகைப்படத்தையும் மெர்ச் பண்ணி இன்னொரு ஃபோட்டோவை உருவாக்கும் இன்னொரு மனிதனை அந்த மனிதனுடைய முகத்தை உருவாக்கும் டிஸ்கிரிமினேட்டர் அப்படிங்கிற அந்த ஆள் என்ன செய்வார்னா இது உண்மையிலேயே வீடியோ ஆடியோ ரியலிஸ்டிக்காக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு மதிப்பு போட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்போ டிஸ்கிரிமினேட்டர் இது சரியில்லை இந்த இடத்துல ஒரு ஓட்டர் இருக்குது உடனே ஜென்ரேட்டர் அதை சரி பண்ணும் டிஸ்கிரிமினேட்டர் சண்டை போடும் ஜென்ரேட்டர் சரி பண்ணும் இப்படின்னு சொல்லி இரண்டு பேருமே சரிசமமாக உழைக்கும் போது அவுட்புட் ரொம்ப ரியலிஸ்டிக்கான ஒரு புகைப்படம் வீடியோ இல்லாட்டி ஆடியோ வெளியில் வரும் இதுதான் ஜிஏஎன் நெட்ஒர்க்கினுடைய சின்ன ஒர்க்கிங் ப்ரின்சிபல் ஸோ த ஜெனரேட்டர் த டிஸ்கிரிமினேட்டர் அப்படின்னு சொன்ன இவங்க இரண்டு பேரும் அவுட்புட்டாக கொண்டு வந்தது தான் ராஷ்மிகாவினுடைய டீப் ஃபேக் வீடியோ அது எப்படி அசல் ராஷ்மிகா மாதிரியே இருந்துச்சு அப்படிங்கிற கேள்விக்கு முதல் விஷயம் மேசிவ் டேட்டா அப்படிங்கிறது தான் ராஷ்மிகா ஒரு சாதாரண பர்சன் கிடையாது நான் முதலே சொன்ன மாதிரி பெரிய ஒரு செலிபிரிட்டி அப்போ ராஷ்மிகா அவங்க சிரிச்சா இப்படி இருப்பாங்க அழுதா இப்படி இருப்பாங்க அவங்க டான்ஸ் ஆடுனா இப்படி இருப்பாங்க அப்படிங்கிற பல புகைப்படங்கள் இன்டர்நெட்டில் உலாவி வருகிறது ஸோ மேசிவான டேட்டா அப்படிங்கிறது அவங்கக்கிட்ட இருக்குது அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அல்கொரியது கிட்ட இருக்குது அடுத்ததாக பெட்டர் டெக்னாலஜி இந்த பெட்டர் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லும்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லேயே பல லேயர்ஸ் அப்டேட் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்குது முதல்ல நம்ம உருவாக்கக்கூடிய ஒரு கிராஃபிக்ஸ் சாதாரணமாக இருந்தால் இப்போ உருவாக்கக்கூடிய ஒரு கிராஃபிக்ஸ் கண்டென்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது ஸோ டெக்னாலஜி மாறிக்கிட்டே இருக்குது அதே மாதிரி அதை ப்ராசஸ் பண்ணக்கூடிய கம்ப்யூட்டர் அப்படிங்கிறதும் என்ஹான்ஸ் ஆகிட்டே இருக்குது அடுத்ததாக ஹியூமன் சைக்காலஜி ஹியூமன் சைக்காலஜியை பற்றியான ஸ்டடி அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல விதமான மர்மமான முடிச்சுகள் இதை கம்ப்யூட்டர் ஈஸியாக அவிழ்த்து விடுகிறது ஒரு மனுஷன் சிரிச்சா இப்படி தான் இருப்பான் ஒரு மனுஷன் அழுதா இப்படி தான் இருப்பான் ஒரு மனிதன் அழுகும்போது அவனுடைய கண் பார்வை இப்படி தான் இருக்கும் இது எல்லாமே இப்போ இருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு தெரிஞ்சிடும் இதனால தான் இந்த ராஷ்மிகாவினுடைய வீடியோ ரொம்ப ரியலிஸ்டிக்காக ரொம்ப கன்வீன்சிங்காக இருந்துச்சு சரி இதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஃபர்ஸ்ட் ஒன் மிஸ்இன்ஃபர்மேஷன் தான் ராஷ்மிகா அப்படி இல்ல இல்ல டீப் வீடியோ ஆடியோ அப்படிங்கறது ரியலான இன்ஃபர்மேஷனை ஒரு தப்பான இன்ஃபர்மேஷனை நம்ம பதிய வச்சிரும் ராஷ்மிகாவே யாருன்னு தெரியாத ஒரு மனிதர் அந்த வீடியோவை பார்க்கும்போது இவர் தான் ராஷ்மிகாவா அப்படின்னு சொல்லி தப்பா புரிஞ்சுக்கிடுவாங்கல்ல நாளைக்கு இதே மாதிரி தவறான இன்ஃபர்மேஷன் பரவி விடலாம் அடுத்ததாக சைபர் செக்யூரிட்டி த்ரெட்ஸ் அதை எப்படி சைபர் செக்யூரிட்டி த்ரெட்ஸா மாறும் உங்கள் வீட்டில் உங்களுடைய மகனோ மகளோ வெளியில போயிருக்காங்க இல்லாட்டி உங்கள் அப்பா அம்மா யாரோ வெளியில போயிருக்காங்க உங்களுக்கு ஒரு வீடியோ கால் வருது அந்த வீடியோ காலில் நான் தான் இப்போ அப்பா பேசுகிறேன் எனக்கு ஒரு ஐநூறுரூவா போட்டு விடு நான் உங்கள் மகளை கடத்தி வச்சிருக்கேன் இதோ உங்கள் மகள் ஒரு ஒரு லட்ச ரூபா போட்டு விடுங்க பயந்துருமா பயப்பட மாட்டோமா ஆனால் உண்மையிலேயே அது அவங்கள மகளோ இல்லை இவங்க அப்பாவோ இருக்காது டீப் ஃபேக்கில் உருவாக்கப்பட்ட ஒரு பர்சனாக இருப்பாங்க இல்லாட்டி அவங்களுடைய முகம் மாற்றப்பட்டிருக்கும் வீடியோ காலில் பார்க்கும்போது ரியலிஸ்டிக்காக நம்ம குழந்தையோ நம்ம அப்பாவோ மாதிரி இருக்கிறனால இது சைபர் த்ரெட்ஸாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மென்டல் ஹெல்த் இம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ராஷ்மிகா நான் மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னது அவங்களுடைய மென்டல் ஹெல்த் பாதிப்படைஞ்சிருக்கு என்பது தான் அடுத்ததாக இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்தா அவேர்னஸ் ராஷ்மிகா மாதிரியான டீப் ஃபேக் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நம்முடைய சக மனிதர்களுக்கு நம்ம தெரிவிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் ஏன்னா நம்ம அந்த மாதிரியான ஒரு சோஷியல் ஸ்ட்ரக்சர்க்குள்ளே வாழ்ந்து வருகிறோம் ரொம்ப அட்வான்ஸ்டாக நம்முடைய கம்ப்யூட்டர் டெக்னாலஜி எல்லாமே வளர்ந்து வருகிறது ஸோ அவேர்னஸ் அப்படிங்கிறது முக்கியம் இரண்டாவதாக டீப் ஃபேக்கை கண்டுபிடிக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை உருவாக்கிட்டு இருக்காங்க சின்னதாக இதில் வந்து ஒரு சின்ன ஸ்மட்ஜிங் இருந்துச்சுன்னா அது ஒரு டீப் ஃபேக்காக இருக்கும் இப்படின்னு சொல்கிற நிறைய க்ரைட்டேரியா இருக்குது ஸோ இதை பேஸ் பண்ணி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்ஸ் அப்படிங்கிறத இப்போ டெவலப் இருக்காங்க அடுத்ததாக இருக்கக்கூடியது என்னன்னா போதுமான வரையிலும் சட்ட திட்டங்கள் வழியாக இதை கொஞ்சமாக கட்டுப்படுத்துவது அப்படிங்கிறது தான் ஸோ இந்த மூணு மட்டும்தான் இப்போதைக்கு நம்மளால செய்ய முடியும் வருங்காலத்தில் டீப் ஃபேக்கை கண்டுபிடிப்பதற்கு தனியாக ஒரு படை அமைத்தாலும் அமைக்கப்படலாம் சரி இந்த டீப் ஃபேக்கால் எதை ரொம்ப பெரிய அளவில் உடைக்க முடியும் ஒரு தனி மனிதருடைய பிரைவேசியை உடைக்க முடியும் செக்யூரிட்டியை கண்டிப்பாக யாராக இருந்தாலும் சரி ஒரு செக்யூரிட்டி அப்படிங்கிறது இங்கே வீக் ஆகிடுது ட்ரஸ்ட் நம்பிக்கை அப்படிங்கிறது உடைந்து விடும் என்னை பற்றி தப்பா நானே பேசுகிற மாதிரி இதே மாதிரி நிறைய இன்சிடென்ட் நடந்திருக்கு அதெல்லாம் அடுத்த பார்ட்டில் பார்த்துடலாம் இந்த டீப் ஃபேக்கால் என்னென்ன ரியலான இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறது அடுத்த பக்கத்தில் பார்க்க போகிறோம் ஆனால் ட்ரஸ்ட் அப்படிங்கிறது உடைத்து எரியப்படும் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தப்பானவர் அப்படின்னு சொல்லி பரக் ஒபாமா அவர்கள் வந்து பேசுகிறாங்க ஆனால் உண்மையிலேயே அது பரக் ஒபாமா பேசுனது கிடையாது அது டீப் ஃபேக்கால் பேசப்பட்டது அப்போ டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய ட்ரஸ்ட்டும் அங்கே போகுது பராக் ஒபாமா அவர்கள் இப்படி பேசிட்டார் அப்படின்னு சொல்கிற அந்த ட்ரஸ்ட்டும் போயிருது ஸோ இந்த மாதிரி நம்பிக்கைகள் உடைக்கப்படும் அப்போது ஃபேக் ஒரு பெரிய பிரச்சனை தான் அதனுடைய இனிஷியல் ஸ்டேஜை தான் பார்த்துருக்கோம் அதனுடைய கோர் ஸ்டேஜை நம்ம பார்த்தோம்னா உடம்பெல்லாம் சிலிர்த்தும் நடுநடுங்கிரும் அது என்ன உண்மையான சம்பவங்கள் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத அடுத்த பக்கத்தில் பார்த்துடலாம் ஸோ இந்த ஒரு காணொலி ராஷ்மிகா சொன்னதுக்காக கிடையாது இதே மாதிரியான டெக்னாலஜி உலக அளவில் ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு நாம நம்முடைய டேட்டாவை முடிந்தவரை பாதுகாத்துக் கொள்வோம் நம்முடைய குழந்தைகள்கிட்ட சொல்லலாம் இந்த மாதிரி டிஃபைக்கெல்லாம் வந்துட்டு இருக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் முதல்ல சொன்ன மாதிரி டீப் ஃபேக்காக இருக்கட்டும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருக்கட்டும் இல்லை ஃபேக்கை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா நான் போறேன் அப்படிலாம் சொன்னீங்கன்னா ராஜலட்சுமி எடிவர்ஸ் காண்டாக்ட் நம்பர் கீழே இருக்குது அதுக்கு கால் பண்ணி உங்களுடைய டவுட்ஸ் அண்ட் உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் கேட்டு விழாவறியாக தெரிந்து கொள்ளுங்கள் ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் நன்றி வணக்கம்